சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்களுக்கு நான் இப்ப ராகி மாவுல ஒரு நல்ல சத்தான உருண்டை செஞ்சு காட்டுறப்பா. உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு நினைச்ச நேரத்துல வீட்டுல மாவு இருந்தா போதும், டக்குன்னு பிடிச்சு கொடுத்தரலாம். ரொம்ப சத்தானது, பாரம்பரியமானது. பாருங்க, இப்ப ராகி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேப்பா. இது வெள்ளத்தை பொடிச்சு வச்சிருக்கேன், அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காயை துருவி ஒரு அரை கப்பை வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெய், இது வந்து மில்க் மெய்டுப்பா. இப்போ இதில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ எள்ளை முதல் வறுத்து எடுத்துக்கிறோம்ப்பா. சீக்கிரத்தில் வறுபட்டுறோம். இந்த பொரியல் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. அவ்வளவுதான், பொரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ராகி மாவை கேழ்வரகு மாவுப்பா லேசா நம்ம வறுத்துக்கிறணும்ப்பா. ஏன்னா நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க போறோம் இல்லையா, வறுத்தாதான் நல்லா இருக்கும். இந்த மாவு வந்து போடுறப்ப கனமா இருக்கும், கொஞ்சம் வறுபட்டோம்னா ஒரு மாதிரி லொழுக்கு லொழுக்கும் சிலுக்கு மாதிரி வரும். மாவு லேசா தெரியும் நம்ம கிண்டும் போதே, அந்த அளவு வறுத்தா போதும்ப்பா. லேசா ஒரு வாசம் கூட வரும், அந்த ஒரு லேஸ் அந்த மாவு வந்து லேசா தெரியும். கிண்டுறதுக்கே ஒரு மாதிரி லொழக்கு லொழக்குன்னு வரும், சிலுக்கு மாதிரி. அடுப்ப சிம்மில் வச்சுக்கிட்டேப்பா வறுக்கிறேன். ரொம்ப கையா வச்சா அடி பிடிச்சு போயிரும்ல, அதனால வாசம் வந்துருச்சுப்பா. சிம்மிலேயே இருக்கு, வாசம் வந்துருச்சு. இப்ப வந்து இதுல ஒரு 2 ஸ்பூனு இல்லாட்டி 3 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் போதும், அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இவ்வளவு வெள்ளம் தேவைப்படாது, மில்க் மெய்டு போட்டிருக்கிறதுனால. மில்க் மெய்டு போடாட்டி இவ்வளவு வெள்ளம் தேவைப்படும். அதுல வேற இனிப்பு இருக்கும்ப்பா, அதனால கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். அவங்க தேங்காயும் போட்டுக்கிட்டேப்பா. அப்பப்ப பிரட்டி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் போட்டுக்கிட்டேன். எள்ளு போடும்போது நல்ல வாசமா இருக்கும். இப்போ இந்த நெய் ஹீட்டுக்கும் சட்டி ஹீட்டுக்கும் அந்த வெள்ளத்துக்கும் நல்லா உருகி வரும், கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மில்க் மேடையை ஊற்றி பிரட்டிக்கலாம். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம்ப்பா. நான் கொஞ்சம் இருக்கு, அடுப்பை நான் சிம்மில் தான்ப்பா வச்சுருக்கேன். இந்த கெட்டியாக வருது பார்த்தீங்களா, அந்த மில்க் மெய்டு அந்த வெல்லம் எல்லாம் சேர்த்து ஊற்றுற பக்குவத்துக்கு வரும். இப்போ இந்த சட்டி ஹீட்லேயும் இதை நம்ம பிரட்டிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் ஒன்று போல கலந்தாச்சுப்பா. நான் போட்ட இனிப்பே எல்லாம் சரியா இருக்கும், ஏன்னா மில்க் மெய்டில் வேற இனிப்பு இருக்கும். அதனால நான் வெள்ளத்தை குறைச்சிருக்கேன். மில்க் மெய்டு போடாமலும் செய்யலாம். இது வந்து நான் கொஞ்சமா செய்யறதுனால இன்னைக்கே காலி ஆயிரும், அதனால நான் தேங்காயெல்லாம் வறுக்கலை. நீங்கள் 2-3 நாள் வச்சிருந்து சாப்பிடணும்னா தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம். முதல் நெய் ஊற்றி தேங்காயை வறுத்துக்கலாம். நான் இது உடனே கொஞ்சமா செய்யறதுனால காலி ஆயிரும், அதனால நான் தேங்காயை வறுக்கலை. பச்சை தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான்ப்பா. இப்போ நெய் கொஞ்சோண்டு இந்த சின்ன தட்டில் ஊற்றி வச்சிருக்கப்பா. இதை நல்லா கையில் நம்ம தேய்ச்சிக்கிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடா. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா. இப்போ வந்து இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நான் மில்க் மெய்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என் மருமகன் இந்த கடைக்கு போனப்போ இந்த அமாவாசைக்கு பாயாசம் வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு மில்க் மெய்டை வாங்கிட்டு வந்துருச்சு. பாயாசத்தில் கொஞ்சம் ஊற்றி அப்பவும் மிச்சம் இருந்துச்சு. சரி, இந்த பசங்க ஏதாவது பேர பசங்க இது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களே, ஏதாவது உருண்டை மாதிரி செய்யலாம்னாலும் சரி, இந்த மில்க் மெய்டையும் கொஞ்சம் ஊற்றி செஞ்சிடலாம் தான் செஞ்சுருக்கேன். மில்க் மெய்டே தேவையில்லை, நம்ம இந்த வெள்ளத்தை போட்டால் எது பண்ணாலும் போதும். ஆனால் கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதெல்லாம் சேர்க்க மாட்டோம்ல. அதுதான்
இந்த மாதிரி 15 உருண்டை போட்டுனேன், இப்ப 10 உருண்டைதான் இருக்கு. இங்க நான் வறுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பசங்களுக்கு வாசம் வந்துருச்சு போல. அது பிரண்ட்ஸோட ரெண்டு பசங்களை வர கூப்பிட்டு வந்து பாலுக்கு ஒரு உருண்டை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப 10 உருண்டைதான் இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா வாசமும். அதுவும் இப்ப வந்து வெள்ளமும் எள்ளு வந்து இரும்பு சத்து, அந்த தேங்காய் வந்து புரத சத்து, அந்த ராகி கேழ்வரகு மாவு வந்து கால்சியம், இதெல்லாம் மூணு சேர்ந்து பயங்கரமான டேஸ்டாகவும் இருக்குது. இப்படிலாம் நம்ம கடையில எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. வெளியெல்லாம் நம்ம வீட்டில் சேர்ந்து பசங்களுக்கு வந்து தரமான ஒரு ஸ்நாக்ஸ் தரலாம். ஸ்கூலுகளுக்கெல்லாம் பசங்களுக்கு ஒரு உருண்டையை வச்சு அனுப்பிச்சு விடலாம், இப்போ ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சும்மா ஒரு செகண்ட் வேலை அப்படி வரத்தான் மெனஞ்சோம் கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதுப்பா. நம்ம வெளியே இந்த கவரில் பாக்கெட்டில் வாங்கிச்சு அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுப்பா. இப்படி தான் சாப்பிடணும். இதே கொடுத்தாலும் போர் அடிச்சிடும். ஊடமான இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. பாலுக வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.